ஹாய் டியர்ஸ், நம்ம இப்போ கேரட் அல்வா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துருவோம். துருவிய கேரட்டு ஒரு கிளாஸு, முக்கால் கிளாஸ் பால், கால் கிளாஸ் சுகர், 3 ஸ்பூன் நெய், உலர்ந்த திராட்சை கொஞ்சம், கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் ஏலக்காய் பொடி. பேன் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அந்த கேரட் நல்லா சுருங்குற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ கேரட் இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அந்த 1/4 கிளாஸ் பாலை அதில் விடணும். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்காம. அது வக்கிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அல்வா பதத்துக்கு வந்த பிறகு உலர்ந்த திராட்சையும் முந்திரி பருப்பும் போட்டு எல்லா இடம் ஆகிற மாதிரி கலரி விடணும். ஏலக்காய் தூள் போட்டாச்சு, அவ்வளோதான். கேரட் அல்வா ரெடி. அது சூடு பாத்திரத்தில் இருக்காம வேற ஒரு பாத்திரம் தான் மாற்றிடணும் கையோட, இல்லை அது ட்ரை ஆயிடும்.